بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فاثرن به نقعا فوسطن به جمعا ان الانسان لربه لكنود وَإِنَّهُ عَلَىٰ ذَٰلِكَ لَشَهِيدٌ وَإِنَّهُ لِحُبِّ الْخَيْرِ لَشَدِيدٌ أَفَلَا يَعْلَمُ إِذَا بُعْثِرَ مَا فِي الْقُبُورِ وَحُصِّلَ مَا فِي الصُّدُورِ إِنَّ அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தும் எல்லாம் அல்லாஹுவின் நல்லடியார்களே எல்லாமுள்ள அல்லாஹுவின் பேரர்களால் அவனால் அங்கீகரிக்கப்பட்ட இஸ்லாம் என்ற அந்த உயர்ந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒரு வாய்ப்பினை எல்லாமல்ல அல்லாஹு தாலா நாம் அனைவர்களுக்கும் தந்திருக்கிறான் இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் திகழ்ந்திருந்தாலும் உலகத்திலேயே உயர்ந்த கொள்கையான ஓரிரை கொள்கையை நாம் ஏற்றிருந்தாலும் உலகத் தலைவர்களிலேயே முதன்மையானவர்களாகவும் சிறந்தவர்களாகவும் திகழக்கூடிய நபிகள் பெருமானார் சல்லாஹ் அலி அவர்கள் நம்முடைய இறுதி தூதுவராக அமைந்திருந்தாலும் முஸ்லிம்களிடத்தில் ஓர் குறை ஒரு மன போராட்டங்கள் இவ்வளவு சிறப்பான ஒரு கொள்கையையும் கோட்பாடுகளையும் கொண்டிருக்கக்கூடிய நம்மிடத்தில் எதற்காக ஏராளமான பிரிவினர்கள் இருக்கிறார்கள் ஏராளமான கொள்கைகள் ஏன் இருக்கின்றன என்ற ஒரு கேள்வியை சாதாரண மக்களிலிருந்து இருந்து அறிஞர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் உட்பட கேட்பதையும் ஒரு சிலர்கள் இதை போன்ற பிரிவுகள் இருக்கக்கூடாது ஒரே ஜமாத்தின் கீழ் இருக்க வேண்டும் என்று சொல்பவர்களும் நாம் பல பிரிவினர்களாக இருந்தாலும் கருத்து வேறுபாடுள்ள பிரச்சனைகளை நாம் பேசக்கூடாது என்று சொல்பவர்களையும் இன்று நாம் பார்க்கிறோம் ஏனென்றால் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை இந்த சமுதாயத்தில் இருப்பவர்கள் ஒவ்வொருவரும் பார்த்து கொண்டு வருகிறார்கள் ஒரு ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் ஒரு நிம்மதியாக நம்மளால் தொழ முடியவில்லை அங்கேயும் ஒரே பிரச்சனை இருபது அக்காய தொழுவுறதா எட்டு ரக்காய தொழுவதா என்ன ஜமாத்துடன் தொழுவதா தனியாக தொழுவதா என்று அதிலே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்வது மட்டுமில்லாமல் சில பள்ளிகளில் அடிதடி பிரச்சனைகள் கூட வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் அதே போன்று ஒரு இதே போன்ற ஒரு மீட்டிங் இதை போன்ற ஒரு பொதுக்கூட்டங்களை நாம் போடுகின்ற பொழுது அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பவர்களையும் அதற்காக பிரச்சனைகளை ஏற்படுத்துபவர்களையும் சில நேரங்கள் கைகலப்புகள் வரையிலையும் போவதையும் இன்றும் நாம் என்ன செய்கிறோம் ஆங்காங்கே பார்த்து வருகிறோம் இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் முஸ்லிம்களிடத்திலே ஒரு பெரிய மாநிலம் அளவில் ஒரு ஏழு எட்டு பிரிவுகள் இல்லாமல் ஒரு ஊருக்குள்ளே ஐந்து ஆறு பத்து என்று நிறைய பிரிவினர்கள் இப்படி ஏன் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரி பிரிவினர்களோடு இணைந்து அனைவர்களும் ஒரே ஒரு அமைப்பின் கீழ் இருந்தால் என்ன என்ற சாதாரண மக்களுடைய எண்ணம் திருமறை குரானுடைய ஒளியில் நபிகள் பெருமானார் செல்லாலே சொல்லம் அவர்கள் காட்டி தந்த அந்த வழிமுறையில் சரியானதா என்பதையும் இன்றும் சிலர்கள் இருக்கிறார்களே பிரச்சனைக்குரியதை பேச வேண்டாம் ஒற்றுமையாக நாம் இருந்து கொள்வோம் பிரச்சனைகளை தவிர்ந்து கொள்வோம் என்று சொல்லுகிறார்களே இவர்கள் தங்களுடைய கொள்கையில் தங்களுடைய பிரச்சாரத்தில் தங்களுடைய போதனைகளில் சரியாக இருக்கிறார்களா என்பதையும் கொஞ்சம் இப்போது நாம் சற்று சீர்தூக்கி பார்க்கலாம் இப்போ சா பரவலாக சொல்கிறார்கள் பிரச்சனையெல்லாம் வேணாம் எல்லாரும் நம்ம ஒற்றுமையாக இருக்கணும் ஒரு இதில் இருந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அவங்களுடைய கொள்கையில் சரியாகத்தான் இருக்கிறார்களா அல்லது இந்த ஓரிரை கொள்கையை ஒழிப்பதற்காக குரான் ஹதீஸை மட்டும்தான் பேச வேண்டும் செயல்படுத்த வேண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் முஸ்லீம்கள் பின்பற்ற வேண்டும் என்ற இந்த கொள்கை மக்களிடத்தில் போகாமல் இருப்பதற்கு ஒரு அணையாக இந்த பிரச்சாரத்தை வைக்கிறார்களா என்பதற்கு உங்களை நீங்கள் சில கேள்விகளை கேட்டீர்களானால் அவர்களிடத்தில் நீங்கள் உண்மையை புரிந்து கொள்ளலாம் உங்களை சொல்கிறாங்கல்ல பிரச்சனை வேணாம் எல்லாரும் ஒன்றா இருக்க வேண்டும் அப்படின்னு யார் சொல்லுகிறார்களோ அவர்களை கூப்பிட்டு நீங்கள் எந்த அமைப்பில் இருக்கிறீர்கள்னு கேளுங்கள் ஏதாவது ஒரு அமைப்பை சொல்லுவார் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இருக்க வேண்டும் என்று தானே ஆசைப்படுகிறீர்கள் ஆமாம் அப்போ உங்கள் ஜமாத்தை முதல்ல கலைச்சிட்டு இந்த ஊரில் இருக்க ஏதாவது ஒரு ஜமாத்தில் முதல்ல போய் நீங்கள் சேருங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள் அதெல்லாம் முடியாதுன்றவர் ஒற்றுமையாக இருக்கணும்னு பேசுவார் பிரச்சனை வரக்கூடாது என்று சொல்லுவார் சரி நீங்கள் தானே இதை முதல் முதலாவதாக எடுத்து வைக்கிறீர்கள் உங்களுடைய அமைப்பு ஜமாத்து எல்லாத்தையும் கலைச்சிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் போய் சேருங்களேன் யாரும் ஒருத்தரும் ஒன்று வரமாட்டார் அப்போ என்ன காரணம் உண்மையான நோக்கம் எல்லாம் நாங்கள் சேர்ந்திருக்கணும் பிரச்சனை பண்ணக்கூடாது என்று இருக்குமானால் என்ன செய்திருக்க வேண்டும் எல்லாரும் ஒன்றாக இருந்து ஒரு ஜமாத்தின் கீழே நம்ம வருவோம் எங்களுடைய அமைப்பை நாங்கள் முதல்ல கலைச்சிட்டு இங்கே முன்னாடி வர்றோம் அப்படின்னு வந்திருக்கணும் யாரும் வரமாட்டார்கள் எங்கே ஒன்று இணைவார்கள் என்று சொன்னால் இந்த தௌஹீதனுடைய பிரச்சாரம் வீரியமாக எங்கே கொண்டு போக போகிறதோ அங்க நம்மை எதிர்ப்பதற்கு எல்லாரும் கூட நடக்கக்கூடிய பல இடங்கள் நடக்கக்கூடிய பிரச்சாரத்திற்கு வரக்கூடாது போகக்கூடாது என்றெல்லாம் சொல்லக்கூடியவர்களும் இந்த கொள்கையில் உள்ளவர்களை தான் நீங்க பார்க்கலாம் தமிழகத்தில் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லலாம் திருவிடைச்சேரி என்ற ஒரு ஊரில் ஒரு பள்ளியினுடைய முத்தவள்ளியாக இருக்கக்கூடியவர் கொலை செல்ல கொலை செய்யப்பட்டார் இந்த பிரச்சனையில் யார் கொலை செய்தார் அதுக்கு பின்னணியை இருந்தவர்கள் யாருன்னா தௌஹி ஜமாத்துக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாதவர் துப்பாக்கியால் அவர் சுட்டவருக்கு தௌஹி ஜமாத்தின் உறுப்பினரும் கிடையாது அனுதாபியும் கிடையாது ஆதரவாளரும் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய பொதுக்கூட்டங்களுக்கு போகக்கூடாது என்று பிரச்சாரம் செய்தவர் அவர் அவருடைய குடும்பத்துக்கு மத்தியில் ஏற்பட்ட பிரச்சனையில் பள்ளியாசல்ல போய் அங்கே உள்ள முத்தவழியை சுட்டவுடன் பார்த்துக்கொண்டே இருந்தார் இந்த தவறி ஜமாத்தை எப்படியெல்லாம் ஒழிக்கலாம் என்று பார்த்து உடனடியாக சொன்னார்கள் இது டிஎன்டிஜே தான் செஞ்சது இந்த டிஎன்டிஜே அமைப்புகள் தான் இந்த இதை கொலை செய்தார்கள் எனவே டிஎன்டிஜே தடை செய் டிஎன்டிஜே குண்டர்களை கைது செய் அப்படின்னு சொல்லிட்டு பத்தொன்பது அமைப்பினர்கள் எல்லாமே நிறைய பேடு கட்சிகளாக இருக்கக்கூடிய நிறைய பேர் எல்லாம் போட்டு ஒரு பத்தொம்பது பேரை போட்டு உடனடியாக எல்லாத்தையும் கைது செய்ய குண்டர்களை செய்ய தடை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு தமிழகம் முழுவதும் மால் போஸ்ட்டு ஒட்டினாங்க எல்லாம் என்ன செய்கிறார்கள் இந்த தௌஹி ஜமாத்தை எதிர்கின்ற வரிசையாக வந்தாங்க இவர்கள் உண்மையிலேயே ஒற்றுமையினுடைய கோஷம் உண்மையிலேயே ஏகத்துவத்திற்காக உண்மைக்காக போராடுகிறார்களா இல்லையாங்கிறத கொஞ்ச நாள்லேயே அவருடைய சாயம் வெளுத்து விடுகிறது எப்படி வெளுத்துக்கிறது அடுத்து வருகிற டிசம்பர் ஆறு போராட்டம் சரி இத்தனை பேரும் நாங்கள் சமுதாயத்துக்கு ஒற்றுமைக்கான் சொல்லியில் டிசம்பர் ஆறில் இந்தியாவில் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது அதுக்கு வந்து இடிக்கப்பட்டவர்களை கைது செய்யணும் இடித்த இடத்திலே பள்ளி ஆசல் கட்டித்தரணுங்கிறது முஸ்லீம்களுடைய எல்லாருடைய கோரிக்கையும் கரெக்ட் நல்ல கோரிக்கை தானே எல்லாரும் சேர்ந்து ஒரு ஜமாத்த நீங்கள் போராடினாங்களா போராடலை அவன் அவன் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக இவன் ஒரு அவன் ஒரு இடத்துலையும் இன்னொரு ஒரு இடத்துலையும் அவரவர்கள் போராட்டம் காட்டி எங்கள்கிட்ட நாங்கள் தான் வீரியமா செஞ்சோம் அப்படின்னு காட்டுவதற்கு தனித்தனியாக போராட்டத்தை அறிவித்தார்கள் இப்போ இது ஏன் நான் விளக்குகிறேன் என்று சொன்னால் இவர்கள் உங்களிடத்தில் வெளிப்படையாக ஒற்றுமை என்று பேசிக்கொள்வார்கள் ஆனால் அந்த ஒற்றுமையினுடைய உள்ளர்த்தம் என்னவென்றால் இந்த தௌஹி ஜமாத்தை எதிர்ப்பதுதான் தான் நீ ஓன் கொள்கைக்குள்ள உள்ளவனை அத்தனை முறை முதல்ல ஒன்றா கொண்டு வா பார்க்கலாம் அந்த ஒற்றுமையினுடைய அடிப்படையிலே எல்லாரும் ஒரு ஜமாத்தின் கீழே நீ வா நீ அத்தனை பேரும் ஒரு கொள்கையின் கீழே நீ வா அதற்கு பிறகு இந்த ஜமாத்திட்டு வந்து கேட்டால் நியாயம் என்று சொல்லலாம் ஆனால் அவர்களே பத்தாக இருப்பார்கள் பதினொன்னாக இருப்பார்கள் ஷாஃபி என்று இருப்பார்கள் அனபி என்று இருப்பார்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான தொழுகை முறைகளை கடைபிடிப்பார்கள் ஆனால் நம்மகிட்ட வந்து நீங்களாம் பிரச்சனை பண்ணாதீர்கள் என்று சொல்வார்கள் காரணம் என்ன இந்த கொள்கை போய் வெளியில் சொல்லிறாத இப்போ உதாரணத்துக்கு ஒரு இடத்துல தர்கா வழிபாடு இருக்கிறது என்று சொன்னால் அதை போய் நீ தடுக்காதே ஒரு மதுகவினுடைய வெறி ஒரு இடத்தில் இருக்குமானால் மதுகவை பின்பற்றாதே என்று நீ சொல்லாதே நீ பாட்டுக்கு உன்னுடைய வேலை சும்மா ஒரு பேருக்கு ஒரு ஜமாத்தையும் ஒரு பேரையும் என்ன செய்து வைத்துக்கொள் என்று அவர்கள் சொல்வதை போன்று இருக்கிறது இப்போ உண்மையிலேயே அவர்களுக்கு அக்கறை இருக்குமானால் சரியாக இருக்குமானால் இவர்களுடைய ஜமாத்தினரெல்லாம் முதலாவதாக என்ன செஞ்சிருக்க கலைத்திருக்கணும் எதற்காக வேண்டிய புதிய ஒரு இயக்கங்களை கொண்டாடுனாங்க தமிழகத்திலும் இருக்கிறது ஒரு ரொம்ப அதிசயமாக புதுமையாக உங்களுக்கு இருக்கும் என்ன அவங்க பிரச்சாரம் பண்ணாங்கன்னா எந்த அமைப்பிலையும் இருக்கக்கூடாது எந்த அமைப்பும் தவறு அமைப்பு என்ற பெயரிலே செயல்படுவது கூடாது அப்படின்னு சொல்லி அவன் ஒரு அமைப்பை ஏற்படுத்தான் அமைப்பு சாரா அமைப்பு வேறு என்னது அமைப்பு சாராத அமைப்பான் இவங்க எந்த அமைப்புலையும் சேராமல் ஒரு தனி அமைப்பு என்ன ஒரு இவன் தான் யார் இந்த அமைப்புகள்லாம் இருக்கக்கூடாது எந்த அமைப்பிலும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் ஒரு தனி அமைப்பாக போய் பிரச்சாரம் பண்ணி கொண்டு இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் அப்போ அவருடைய உண்மையான நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய வெளிப்படையாக பார்க்கும்பொழுது பரவாயில்லை தானே நம்ம ஊரெலாம் ஒற்றுமையா இருக்கிறது தானே பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது நல்லது தானே அப்படின்னு என்ன செய்யலாம் நினைப்பதை போன்றிருக்கும் ஆனால் உண்மையான நோக்கம் என்னவென்றால் இந்த தௌஹீதனுடைய கொள்கையை என்ன செய்யக்கூடாது வளரவிடாமல் தடுப்பதற்கு உள்ள ஒரு வேலை என்பதை நீங்கள் வழங்கிக் கொள்ளுங்கள் இது இவர்களுடைய உண்மையான சுயரூபம் இதில் உண்மையிலேயே திருமறை குரான் இப்படி சொல்கிறதா இந்த மாதிரி போலியைகளாக கொள்கைகள் வெவ்வேறாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் பணிக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக இந்த மாதிரி ஒற்றுமையை இஸ்லாம் சொல்லவே இல்லை திருமறை குரான ஆரம்ப காலகட்டத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது திருமறை குரானி நல்லா கானன் நாசு உம்மத்தம் வாஹிதா வ பாசல்லாஹு நபீன வசிரீன வ முந்திரீன் வன்சல மஹமுல் கிதாப பில் ஹக்கில் யஹ்கும பைனன் நாசி ஃபி மஹ்தலஃபு ஃபி மக்கள் எல்லாம் ஒரே சமுதாயமாக இருந்தார்கள் அங்கே மக்களிடத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது உடனே அல்லாஹ் என்ன செய்தான் நற்செய்தி சொல்பவர்களாகவும் எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாகவும் இறை தூதர்களை அனுப்பினான் அவர்களோடு அன்சலமாகும் உள் கிதாப் அவர்களோடு அல்லாஹ் சத்தியத்தை உள்ள வேதத்தையும் அவர்களுக்கு கொடுக்கிறான் அவர்கள் எதிலே கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறார்களோ அதிலே தீர்ப்பு சரியான தீர்ப்பை வழங்க வேண்டும் என்பதற்காக வேதத்தை அல்லாஹால கொடுத்ததாக திருமறை குரானில் அல்லாஹ் சொல்லுகிறான் அப்ப ஆரம்பத்தில் மக்களிடத்தில் கருத்து வேறுபாடு வருகின்ற பொழுது இறை தூதர்களை அனுப்பி அல்லா என்ன செய்யலை எல்லாரும் ஒன்றா ஒரே இதில் இருந்துக்கிங்கன்னு சொல்லலை இந்த கருத்து வேறுபாடு உள்ளவர்களில் சரியான கருத்து எது இறைவனுக்கு விருப்பமான நடைமுறை எது அல்லாவின் தூதர் காட்டிய வழிமுறைகள் எது என்பதை காட்டுவதற்கு தான் தூதர்களை அனுப்பி இந்த வேதம் என்ன சொல்கிறது இந்த வேதத்தினுடைய சட்டம் என்ன என்பதை பற்றி அந்த மக்களிடத்தில் எடுத்துரைத்து சரியான கொள்கையை புரிய வைத்தார்கள் அதிலே பின்பற்ற செய்தார்கள் இறை தூதர்கள் வந்து அத்தனை பேர்களும் ஒரே இருந்து சொல்ல சொல்லல தப்பான கொள்கையெல்லாம் விட்டு விட்டு சரியான கொள்கையில் வந்து ஒன்று சேர சொன்னார்கள் நீ அதந்த அதில இருந்துக்க நீ வந்து தர்கா கூடும் என்று சொல்லுகிறாயா பரவாயில்ல அப்படியே ஆயிரி தர்கா கூடாது என்று சொல்கிறாயா நீ அப்படியே இருந்துக்க மதுகப்பு கூடும் என்று சொல்லுகிறாயா நீ அப்படியே கூடாது என்று சொல்கிறாயா நீ அப்படியே இருந்துக்க எல்லாம் ஒன்னா இருந்துக்கிடுவோம் எப்படி ஒன்னா இருக்க முடியும் நான் கூட ஒரு இன்டர்நெட்ல ஒரு செய்தியை பார்த்த ஒரு சகோதரர் சொல்லுகிறார் குணூத்து ஓ சுபூவில் ஓதுவது கூடுமா கூடாதா அதுக்கு அழகாக சொல்கிறாரு குணுவத்து கூட ஓதுவதும் சரியானதே வகுஹாசன் குணுவத்து அமுல்லம் இயக்குனும் வகுவாசன் ஒருத்தன் வந்து குணவத்து ஓதாவிட்டாலும் அதுவும் நல்லது தான் எப்படி பதில் அளிக்கிறான்னு பாருங்கள் குணவுத்து சுபூவில் குணுவத்து ஓதுவதற்கு மார்க்கத்தில் ஆதாரம் இருக்குன்னா இருக்குது அது இல்லை எப்படி ஓதினாலும் அதுவும் நல்லது தான் ஓதாவிட்டாலும் அதுவும் நல்லது தான் இப்படி பதில் அளிக்கக்கூடியவர்களை பார்க்க இப்படி முரண்பட்ட இரண்டு செய்திகளை அல்லாவின் தூதர் அவர்கள் சொல்லுவார்களா அல்லாவின் தூதருடைய வழிகாட்டுதல் முரண்பாடுகளின் உருவமா அல்லாஹு பற்றி சொல்லும் பொழுது ரொம்ப தெளிவாக என்ன சொல்லுகிறான் இது அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் இருந்து வந்திருந்தால் ஏராளமான முரண்பாடுகளை கண்டிருப்பீன் அல்லாஹ் சொல்றான் இறை வேதம் என்பதற்கு முரண்பாடு இல்லை இந்த தூதருடைய வழிகாட்டுதலில் முரண்பாடு இல்லை எனவே தான் இது இறை தூதரனுடைய சட்டங்கள் இறைவனின் சட்டங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் ஆனால் நம்ம பெரிய அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் இதுவும் சரிதான் அதுவும் சரிதான் தர்காவிடம் கையேந்தலாமா கையேந்தலாம் கையேந்தக்கூடாதா கையேந்தக்கூடாது இப்படி யாராவது சொல்வார்களா யாராவது ஏற்றுக்கொள்வார்களா இந்த மாதிரி முரண்பாடுகள் அனைத்தையும் வைத்துக்கொண்டு ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் அது ஒரு காலத்திலும் இருக்காது அல்லாஹுத்தாலா அப்படி ஆக்கவும் இல்லை திருமறை குரானில் அல்லாஹாலா இன்னொரு இடத்துல சொல்லுங்க அருசல்னா இலையும் ரசூலன் குல்லமா ஜாகும் ரசூலும் பிமாலா தஹவா ஃபரீகன் கதமும் தூதர்களை அல்லாஹாலா அந்த மக்களுக்கு அனுப்பிய போது அந்த தூதர் என்னத்தை கொண்டு வந்தார்னா அவங்களுடைய மனதுக்கு விரும்பாததை கொண்டு வந்தார் அவன் சிறுக்கில் விரும்பின நம்ம இப்போ போய் தர்கா வழிபாடு உள்ளவர்கள் தர்காவில் நீங்கள் கொண்டாடாதீர்கள் உருசு கொண்டாடாத கையேந்தாதே அல்லாட்டை மட்டும் கேளுன்னு சொன்னால் மனசு ஒரு மாதிரியாக தான் இருக்கும் அவங்களுக்கு இறை தூதர்கள் அப்படி தான் போய் சொன்னார்கள் அவர்களுக்கு விரும்பாத ஒன்றை சொல்லும்போது ஒரு சிலர்கள் அந்த தூதர்களை பொய்யர்கள் என்று சொன்னார்கள் நீ பொய் சொல்கிற நீ குழப்பவாதி பிரச்சனை பண்ணக்கூடியவன் இப்படின்னு என்ன செய்தார்கள் ஒரு கூட்டத்தினை இப்படி செஞ்சான் இன்னொரு கூட்டத்தினர்கள் இறை தூதர்களே கொலையே செய்தார்கள் இவர்கள் சொன்னதற்காக அவர்கள் கொடுத்த பரிசு என்ன அந்த தூதர்களுக்கு கொலை அவருடைய உயிரையே ஏராளமான இறை தூதர்களை அன்றைய காலத்தில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் எதற்காக இந்த சத்தியத்தை சொன்னதற்காக நீ சொன்ன மாதிரி நீ இருந்துக்க நான் சொன்ன மாதிரி நான் இருந்துக்கிறேன் இப்படின்னு சொன்னா அந்த மக்கள் வந்து கொலை செய்திருப்பார்களா அவனுக்கு பிடிக்காததை சொன்னம் இப்படியான எதிர்ப்புகள் வரும் ஒரு சிலர்கள் திட்டுமா ஒரு தலைமை ஏசுமா ஒரு சிலர்கள் நம்முடைய இதற்கு எதிராக நடப்பார்கள் ஒரு சிலர் தன்னுடைய உயிரை எடுப்பதற்கும் கூட முன் வருவார்கள் இறை தூதர்களை அப்படித்தான் செய்தார்கள் என்று திருமறை குரான் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது அப்ப என்ன சொல்லுகிறார் பிரச்சனை வேண்டாம் பிரச்சனை எதற்கு ஏற்படுத்த வேண்டும் முஸ்லிம்கள் கூடத்திலே நம்ம மக்களுக்கு மத்தியிலே சண்டை வேண்டாம் சண்டை வேண்டாம் என்றுதான் சண்டை போடாது ஜாதிலுகும் பில்லத்தி ஹி ஆஹன் அழகான முறையில் விவாதி இது சொல்லுங்கள் நல்ல முறை அடிச்சுக்கிறாத வெட்டிக்கிறாத உன் கருத்து என்ன எடுத்த ஆதாரத்தை காட்டு அவனுடைய கருத்து என்ன அவரும் ஆதாரத்தை காட்டட்டும் மக்கள் எது சரியோ அதை பின்பற்றட்டும் இது நியாயமானது என்ன சொல்ல சண்டை போடாது என்று சொல்லி எதையுமே நீ சொல்லாது எந்த பிரச்சனையே உருவாக்கி விடாது இப்போ முத முதல்ல பிரச்சனையை உருவாக்க இறை தூதர்கள் தான் அவங்க தான் போய் எந்த அளவுக்கு பிரச்சனையை உருவாக்கினார்கள்னா அவங்களுடைய உள்ளத்துல கோபத்தை எந்த அளவுக்கு கடுமையாக ஏற்படுத்தினார்கள்டா இறை தூதர்களை கொலை செய்யும் அளவிற்கு அவருடைய கோப கலன்களை என்ன தூண்டி விட்டு இருக்கிறார்கள் போய் பேசி அமைதிப்படுத்துகிற மாதிரி இல்லை கொள்கையில் அவர்கள் சமரதம் செய்யவில்லை மற்ற விஷயத்துல செஞ்சிருக்கிறாங்க

அதோடு நீ என்ன செய்யணும் ஒற்றுமை இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் மக்களுக்கு மத்தியில் பிரச்சனை வரும் போகும் என்றெல்லாம் சொன்ன அந்த வழிமுறைகள் யாருடைய வழிமுறைகள்னா ஃபிரவுனுடைய வழிமுறை தான் அவன் தான் இதை ஆரம்பித்தான் அவன் சொல்லுகிறா மூசா நபி ஹாருன் நபியும் இந்த ஓரிரை கொள்கையை போய் மக்களிடத்தில் சொல்லும்போது என்ன சொன்னா இன் ஹாதானி ல சாஹிராணி இந்த ரெண்டு பேரும் ஒரு சூனியக்காரர்கள் இரிதானி ஐயுஜாக்கும் மின் அருளிக்குமா உங்கள் இருவர்கள் உங்களுடைய ஊர்களை விட்டும் வெளியேக்க அவர் நாடுகிறார் எது ஹபாபி தரீக்கத்தி முசுலா சுரப்பரான உங்க வழியை விட்டும் மாற்றுவதற்கு எண்ணுகிறார் யாரு ஓரிரை கொள்கையை அந்த மக்களிடத்தில் சொன்ன போது மக்களை எப்படி இது பண்றான் உங்களுடைய நல்ல வழி இருக்குது பிரிக்கிறான் உங்களை குழப்பத்தை ஏற்படுத்துகிறான் உங்களுடைய ஊரை விட்டும் தனியா பிரிக்க பார்க்கிறான் நீங்கள் உங்கள் ஊரை விட்டுட்டு ஓடணும் யுரிஜுக்கும் மின் அருளிக்கும் விசிகரீகமா உங்கள் அவரு இருவர்களுடைய அந்த தன்மையை வைத்து வைத்து சிகரை உங்களை ஊரை விட்டு பிரித்து பார்க்க பார்க்குறான் வெளியே கொண்டு போக பார்க்கிறான் யார் யாருன்னு சொல்கிறான் நபி மூசா நபியையும் ஹாரூன் அலி இஸ்லாம் அவர்களையும் குழப்பவாதி என்றும் குடும்பத்தை பிரிக்க வந்தவர்கள் என்றும் ஊரை பிரித்து காட்டக்கூடியவர்கள் என்றும் நல்ல முன்னோர்களுடைய வழிகளை எல்லாம் கெடுக்க வந்தவர்கள் என்றும் பேசுகிறார் இதை விட நம்ம வேற என்ன சொல்லுகிறோம் ஃபிரவுனுடைய இந்த வாதத்திற்கும் நம்முடைய வாதத்திற்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அவன் தான் சொன்ன இந்த மாதிரி பிரித்து காட்டக்கூடிய வழிமுறைகள் மூசாவுடைய வழிமுறைகள் அதே மாதிரி ஹாருடைய வழிமுறை நீங்க போயிடாதீங்க நம்ம எல்லாரும் ஒன்றாக ஒற்றுமையாக என் தலைமையின் கீழே நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லித்தான் மக்களை கெடுத்தார் இதே மாதிரி தான் நம்மளும் செய்து கொண்டிருக்கிறோம் இப்படி ஒற்றுமையாக அவன் இருந்திருந்தால் ஏகத்துவ கொள்கை அந்த மக்களுக்கு மத்தியில் பணீஸ் ராய்களுக்கு போய் இருக்குமா கிபத்தியா மக்களிடத்திலே ஓரிரை கொள்கை போய் சேர்ந்துருக்குமா ஆமா எல்லாரும் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் மூசா நபியை நீங்கள் அல்லா ஒருவனை மட்டும் வணங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் ஓரமாக போய் நண்டு வணங்கிருங்க நாங்கள் எல்லாருமே சேர்ந்து விரோவனை நாங்கள் வணங்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு போயிட்டே இருந்தார்களே ஆனால் ஓரிரை கொள்கை எங்கே போய் இருந்திருக்கும் இப்போ ஒற்றுமை என்று இந்த போலி ஒற்றுமையை வந்தால் இது வந்து ஏகத்துவ கொள்கைக்கு வேட்டு வைக்கிற மாதிரி தான் ஏகத்துவ கொள்கையும் இல்லாமல் ஆக்குவது தான் ஆனால் மூசா நபி என்ன சொன்னார் தெரியுமா அல்லாவிடத்தில் அவர் செய்த பிரார்த்தனை என்ன தெரியுமா பைனல் கோமில் பாசுக்கீன் யா அல்லா எங்களுக்கும் இந்த பாவிகளுக்கு மத்தியில் பிரிவினையை ஏற்படுத்தி மூசா நபி கேட்ட இது திருமறை குரான் சொல்லுகிறது எங்களுக்கும் இந்த பாவிகளுக்கு மத்தியில் பிரித்து காட்டு தௌஹீது வாதி யாருன்னு தனியாக காட்டு தௌஹீது கொள்கையில் உள்ளவனை பிரித்து தனிப்படுத்து அந்த மாதிரி வேலை இறைவா நீ செய் என்று நபி மூசா அலை இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய இறைவன்டத்தில் கேட்டதாக திருமறை குரான் சொல்கிறது நம்ம சொல்லுகிறோம் பிரிக்க கூடாது போகக்கூடாது அப்போ முத முதல்ல தப்பு செஞ்சது மூசா நபி தான் அவருக்கு தான் முதல்ல போய் நம்ம தாவா பண்ணி செய்யணுங்க மூசா நபி செஞ்ச அவர் செய்த அந்த அக்கிரமத்துக்கு எதிராக பெரிய பாவமான காரியத்தை செய்து இருக்காரே ரெண்டு வரையும் பிரித்து பிரிக்குமாறு பிரிக்குமாரி அல்லாஹ்விடத்திலேயும் கேட்டிருக்காரே அதையும் கூட அல்லாஹ் சொல்லு இருக்கானே அப்போ அங்கே சத்திய கொள்கை எது என்பதை தனியா பிரித்து காட்டணும் அதனால தவ்ஹீதினாலே தனித்துவம் முள்ளதுன்னா தனித்து காட்டும் அது இனைவை இப்பவன் சிர்க்குல இருக்க கூடியவன் மதபோவாதிகளா இருக்க கூடிய வேர்களெல்லாம் தனி அல்லாஹ் ஒருமுனை மட்டும் வணங்கி திருமறை குரானின் படி நபி வழியின் அடிப்படையில் நடக்கக்கூடியவன் தனி என்பதை பிரித்து தான் காட்டும் அதான் ஏகத்துவம் மூசா நபி அவர்கள் அப்படித்தான் கேட்டதாக திருமலை குரானில் அல்லாஹு தாலா சொல்லுகிறார் எப்படி நீங்கள் சேர்ந்து இருக்கணும் எதிலே வந்து நீங்கள் ஒற்றுமையாக இருக்கணும் அவர்கள் சொல்வார்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு அமைப்பினர்கள் பேசக்கூடிய குரானுடைய வசனம் இந்த வசனத்தை வைத்து தான் என்ன செய்வார்கள் பல போஸ்டர்கள் அடித்திருப்பார்கள் மாநாடுகள் நடத்தியிருக்கிறார்கள் அதில் கூட அல்ல என்ன சொல்கிறான்னு பாருங்கள் அன் அகிமுதீன் நீங்கள் மார்க்கத்தை நீங்கள் என்ன செய்யுங்கள் நிலை நிறுத்துங்கள் அதே மூலாத்தூஹி அதிலே நீங்கள் என்ன செய்து விடாதீர்கள் பிரிந்து விடாதீர்கள் இதுதான் சொல்லுவாங்க மார்க்கத்தை நிலை நிறுத்துங்கள் பிரிஞ்சு போயிடாதீங்க அல்ல என்ன சொல்லுகிறான் மார்க்கத்தை நிலைநிறுத்து அதிலே பிரிந்து போய்விடாதே மார்க்கத்தை நிலைநிறுத்துகின்ற இந்த விஷயத்தில் இந்த விஷயத்தில் நீ என்ன பிரிந்து போய்விடாதே அவங்களுக்கு எதிரா சொல்றான் தௌஹீதை நிலைநிறுத்துற விஷயத்துல நீ ஒருத்தன் அவன் ஒருத்தன் பிரிஞ்சுட்டு போவாத எல்லாம் ஒன்றாக நின்று இந்த தௌஹீது கொள்கையை மக்கள் மன்றத்தில் எடுத்து வை இப்படி அல்லாஹ் அல்லாஹ் சொல்லுகிறான் தௌஹீதை நிலைநிறுத்துவதில் நீ பிரிஞ்சு போவாது அல்லாஹ் சொல்கிறான் ஆனால் நம்ம தௌஹீதை பிரித்து வைப்பதற்கு சிறுக்கு ஆதரவளிப்பதற்கு இந்த குரானுடைய வசனத்தை நம்ம காட்டுகிறோம் தீனை நிலைநிறுத்துகிறல குரான் ஹதீஸின்படி நடக்கக்கூடிய விஷயத்தில் எல்லாம் ஒன்னாவா ஓரிரை கொள்கையை பேசக்கூடிய விஷயத்தில் தௌஹீதாக இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் ஒன்றிணைந்து போங்க தனியாக நீங்கள் பிரிந்து போய்விடாதீர்கள் குரானில் கூட இன்னொரு வசனத்தை ஒரு காலத்தில் சுண்ணத்தோல் ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்கள் எடுத்து வைத்த வசனங்கள் இந்த வசனத்திற்கு அர்த்தம் செய்வார்கள் ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் பிரிந்து போவாதீர்கள் ஜமாத்துல சொன்ன இந்த வசனங்கள் இப்பொழுது என்ன ஆரம்பிச்சுன்னா தௌஹீது என்ற போர்வையில் இருப்பவர்கள் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் இங்க எங்க இருக்கு ஒற்றுமை என்னும் கயிற்றை என்று அல்லாஹால எங்கே சொல்லுகிறான் ஹபுல் அல்லாவுடைய கயிறை பிடித்து கொள்ளுங்கள்னு ஹபுலுண்டா ஹபுல்ண்டா கயிறுன்னு அல்லாஹ்ண்டா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கயிறை நீங்கள் அனைவர்களும் சேர்ந்தார் போல் பிடித்து கொள்ளுங்கள் மக்கள் அத்தனை பேருமே சேர்ந்து அல்லாஹ்வுடைய கயிறை பிடித்துக்க அல்லாவுடைய கயிறு எது அல்லாஹின் தூதர் அவர்கள் சொன்னால் ஹபுல் குரான் அல்லாவுடைய கயிறு என்பது அதுதான் குரான் சொன்னாங்க இந்த குரானை எல்லாரும் சேர்ந்து பிடிச்சிக்க குரானை விட்டு விலகி போயிடாதே அதில் பிரிந்து போகாதே என்று அல்லாஹு சொல்லும் பொழுது இவர்கள் என்ன பிரச்சாரம் பண்ணுகிறாலும் ஒற்றுமை என்னும் கயிறை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் எங்க அந்த குரான் வசனம் இருக்கு ஒரு காலத்தில் சுனத்துள் ஜமாத்தினர்கள் அறியாமலோ அல்லது தெரிந்தோ அவர்கள் இந்த வசனத்துக்கு ஒற்றுமை என்னும் கயிறு என்று அர்த்தம் செய்து கொண்டிருந்தார்கள் அதையே இன்னும் தௌஹீதுவாதிகள் என்று பெயரில் இருக்கக்கூடியவர்கள் ஒற்றுமையோடு இருங்க ஒற்றுமையோடு இருங்க எப்படி ஒற்றுமை ஏற்படணும் வா எல்லாரும் குரானின் சொன்ன அடிப்படையில் ஒன்றுபடுவோம் நபிசல்லா செல்லம் அவர்கள் சொன்ன அடிப்படையில் ஒன்றுபடுவோம் அந்த மார்க்கத்தை எடுத்து சொல்கின்ற விஷயத்தில் ஒன்றுபடுவோம் அப்படி இருந்தால் பரவாயில்லை ஆனால் என்ன செய்ய நீங்க உன்னுடைய மார்க்கம் உன் உனக்கு என்னுடைய மார்க்கம் எனக்கு லக்கும் தீனுக்கும் மலியத்தீன் என்று சொல்வதை போன்று நீ எப்படி இருக்க அப்படி இருந்துக்க நான் எப்படி இருக்கணும் அப்படி இருந்து கொள்கிறேன் இது வந்து ரசூல்லி சல்லா அலிசல்ல காட்டித் தந்த ஒற்றுமையா அல்லாஹவின் தூதர் அவர்களுடைய காலங்களில் இந்த மாதிரி ஒற்றுமையை வலியுறுத்தினார்களா முதல் முதலாவதாக ஒற்றுமைக்கு வேட்டு வைத்தவர்கள் அல்லாஹுவின் தூதர் தான் இவங்க கருத்துப்படி பார்த்தா முதல் முதலாவதாக வந்து ஓரிரை கொள்கையை சொன்னதினால் அங்க குடும்பங்களுக்குள்ள சண்டை வரவில்லை அண்ணன் தம்பிகளுக்குள்ள பிரச்சனை ஏற்படவில்லை அங்கே கணவன் மனைவிக்கும் மத்தியில் பிரிவினை ஏற்படவில்லை மகனுக்கும் மகளுக்கும் மத்தியில் பிரிவினை ஏற்படவில்லை அங்க சொந்த ஊரை விட்டு ஓட்டம் பிடித்து குடும்பம் சொத்து வத்துக்கள் அத்தனையும் விட்டுவிட்டு விட்டு மதினாவுக்கு போகவில்லை இதெல்லாம் ஒற்றுமை என்று இருக்குமானால் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் எங்கே இருந்திருக்க வேண்டும் மக்காவிலே இருந்திருக்கணும் அல்லது அவர்கள் மட்டும் போயிருந்தால் கூட மற்ற தோழர்களை எல்லாம் இங்கே இருக்க சொல்லணும் தௌஹீதுக்காக வேண்டி ரசூல்லாயி சொல்லா அலி சொல்லம் அவர்கள் சொந்த நாடா இருக்கட்டும் சொந்த பிள்ளையா இருக்கட்டும் எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும்னு சொன்னாங்க இதுக்கு ஹிஜ்ரத் என்ற ஒரு அடிப்படையை நீங்கள் விளங்கினீர்களே ஆனால் தௌஹீதுக்காக எந்த அளவிற்கும் ஒரு மூமின் தன்னுடைய தியாகத்தை செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் விளங்கலாம் மக்காவிலிருந்து மதினாவுக்கு போன ஹிஜிரத் செய்து போனவர்கள் நம்ம நீங்கள் கூட சொல்லலாம் தான் ஹிஜ்ரத் செய்து வந்திருக்கிறோம் எங்க இருக்கக்கூடியவர்கள் கொழும்புல இருக்கக்கூடியவர்கள் சிலாபத்தில் வந்து கூட தங்கியிருக்கலாம் இங்க இருக்கக்கூடிய புத்தளத்தில் போய் கூட இருந்திருக்கலாம் தானே ஊரை விட்டு வந்திருக்கிறோம் ஒரு சிலர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய எத்தனை பேர்கள் இங்கே இருக்க தான் செய்கிறாங்க இங்கே உள்ளவங்க இந்தியாவிலையும் போய் இருக்க தான் செய்கிறாங்க நாங்களும் ஹிஜ்ரத் செய்து வந்திருக்கிறோம் நாங்களும் கூட ஹிஜ்ரத்தினுடைய நன்மை கிடைக்கும்னு சொல்ல முடியுமாண்டா ஹிஜ்ரத்தினுடைய நன்மை அவங்களுக்குலாம் கிடைக்காது ஹிஜ்ரத் என்று சொன்னால் எதற்காக வேணும்னு சொன்னால் அல்லாவுடைய மார்க்கத்தை நிலை நிறுத்துவதற்காக இந்த ஊரில் என்னால் குரான் அதீசின்படி நடக்க முடியலை இன்னொரு ஊரில் எனக்கு ஆதரவு கிடைக்கின்னு ஊர் ஊரில் எல்லாத்தையும் விட்டுட்டு அங்கே போகணும் இது முதல் நிபந்தனை இதுக்காக வேண்டி பரவாயில்ல யாரும் போகல எல்லாம் வியாபாரம் தொழில் இதுக்காக வேண்டிதான் ஒரு ஊர் ஊரு விட்டு பல ஊர்களில் இருக்கிறாங்க அப்படியே போனாலும் ஒரு ஊரில் இங்கே சில இடங்களில் தௌஹிதுக்காக வேண்டி அடிக்கப்பட்டவர்கள் உதைக்கப்பட்டவர் இருக்கிறாங்க வெளியூருக்கு போயிருக்கிறாங்க போனால் திரும்பவும் என்ன செய்யக்கூடாது சொந்த ஊருக்கு வந்து அங்கேயே நிரந்தரமாக தங்கக்கூடாது இது இரண்டாவது நிமிடம் ஹிஜரத்தினுடைய அடிப்படை இருக்கணும்னா ஒன்று அல்லாவுக்காக அவன் தூதருக்காக சொந்த நாட்டை விட்டு போயிருக்கணும் போனவர் திரும்பவும் தன்னுடைய சொந்த நாட்டுக்கு வரக்கூடாது இப்படி வராமல் யார் இருக்கிறார் ஹதீஸில் பாருங்கள் ஹஜ்ஜி செய்ய மக்காவில் இருந்து மதினாவுக்கு போனவர்கள் ஹஜ்ஜி செய்ய வருகிறார்கள் அப்ப ரசூலா அலி சொல்லம் அவர்கள் சொல்ல சலாசும் இடம்பெறுகிறது ஹஜ்ஜி செய்ததற்கு பிறகு மூன்று நாட்கள் இந்த உள்ளூர்காரர்கள இருக்கக்கூடியவங்க மக்காவிலிருந்து வந்தவங்க ஊரில் தங்கிக் கொள்ளலாம் சொந்த சொந்த நாடு மக்கா உலகத்திலேயே சிறந்த ஒரு இறையில்லம் இருக்கக்கூடியது மக்கா அந்த மக்காவை அல்லாவுக்காக வெறுத்து மதினாவுக்கு வந்தவர்கள் ஹஜ்ஜி செய்து விட்டு மூன்று நாட்களுக்கு மேல் அங்கே இருக்க கூடாது மூணு நாள் ஆனா உடனே புறப்பட்டு மதினாவுக்கு வந்துடும் உனக்கு சொந்த ஊர் இல்லை நீ அல்லாவுக்காக இந்த ஊரை விட்டு நீ வெறுத்து விட்டு வந்து விட்டாய் நீ உன் சொந்த நாடாக திரும்பவும் எடுக்க கூடாது வந்துரு நீ மதினாவுக்கு மூணு நாள் தான் உனக்கு அனுமதி இருக்கிறது என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் என்ன சொன்னாங்க ஆனால் சாதுபின் ஹவுலாரளியல்லான் அவர்கள் ஒரு கட்ட உடல்நிலை பாதிக்கப்பட்டு அங்கேயே இறந்து போய்விடுகிறார்கள் மக்காவில் அப்போ சொன்னாங்க வலாக்கிண்டல் பாயிச பின் ஹவுலா ரொம்ப துன்பத்திற்குரியவராக கவலைக்குரியவராக பின் ஹவுலா அவர்கள் ஆகிவிட்டார்களே அப்படின்னு ரசூசல்ல சொன்ன செய்தி புகாரியில் பார்க்கிறோம் இப்போ இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் அல்லாவுக்காக வேண்டி தன்னுடைய நாட்டை வெறுத்து விட்டு வந்தாங்க திரும்ப போகலை ரசூல்லாஹூசல்லா அலிசல்லாம் அவர்கள் கூட தான் சொந்த ஊர் அவங்களுக்கு பிறந்த ஊர் வேண்டுமானால் மக்காவா இருக்கலாம் எங்கே அவர்கள் கசர் தொழுகை செய்தார் தொழுகையை இரண்டாக எங்கே சுருக்கி தொழுதாங்க மக்காவில் வரும்போது தொழுவாங்க மதினாவில் முழுமையாக தொழுவார்கள் ஏன் பிறந்த ஒரு மக்காவாக இருந்தாலும் இந்த மக்கள் அல்லாஹுக்காக அவனுடைய தூதரின் அடிப்படையில் நடக்கக்கூடிய செயல்களுக்கு அங்கீகாரம் தராத காரணத்தினால் வெறுத்து வந்து விட்டதுனால இனிமேல் எனக்கு இந்த சொந்த ஊர் மக்கா கிடையாது மதினா தான் எனக்கு சொந்த ஊர்

இந்த எப்போதும் நிலைத்து நிற்க முடியும் அதனால்தான் நிலைத்து நிற்கிறது இன்று இலங்கை வரையிலேயும் இந்த தௌஹீத் பரவி இருக்கிறது நீ போன போக்கு நீ எப்படி வேணாலும் நடந்துக நீ எப்படி வேணாலும் இருந்து கொள்ளலாம் என்று ரசூல்லாயி சொல்லா அலி சொல்லம் அவர்கள் அங்கீகரித்து இருப்பார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த தௌஹீத் எங்கேயுமே பரவி இருக்காது இந்த சத்தியத்தை சொல்லும் பொழுது பிரச்சனைகள் ஏற்படும் ஒற்றுமைகள் குலையும் அல்லாஹின் தூதர் அவர்கள் குலைத்திருக்கிறார் எதுக்காக வேண்டி சொந்தத்துக்காக பணத்துக்காக சுய லாபத்திற்காக தன்னுடைய இயக்கத்திற்காக வேண்டி ஒருத்தன் பிரித்தானையால அதை கண்டிக்கலாம் தௌஹீதுக்காக வேண்டி இந்த ஓரிதை கொள்கைக்காக வேண்டி ஒருவன் பிரித்திருப்பான் என்று சொன்னால் நிச்சயமாக அதை வரவேற்க வேண்டும் அப்படித்தான் நபி அலே சொல்லம் அவர்கள் வரவேற்று இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது இதே போன்று இன்னொரு செய்தியை நீங்கள் பாருங்கள் ரசூல்லா இல்லா அலே அவர்களுக்கு

இதுவும் சரிதான் அதுவும் சரிதான் அதையும் பின்பற்றலாம் இதையும் பின்பற்றலாம் இப்படியும் செய்யலாம் அப்படியும் செய்யலாம் என்று நீங்கள் வந்துவிட்டால் அதற்கு அல்ல தீர்வு சொல்கிறார் என்ன நிலைமை ஆறுனா கபிக்கும் அன் சபீலிஹி அந்த அல்லாவினுடைய வழியை விட்டு உங்களை என்ன செய்யும் பிரித்து சென்று விடும் நீ எல்லாமே சரி எம்மதமும் சம்மதங்கிற மாதிரி நீ போனால் அல்லாஹ் சொன்ன தௌஹீதில நீ இருக்க மாட்ட ஓரிரை கொள்கையில் நீ இருக்க மாட்ட நீனும் தர்காவுக்கு முத்தவள்ளியாக நீ போயிடலாம் தர்காவில் பாத்தியாவது நீ போயிடலாம் கந்துரிகளுக்கு கொண்டாடக்கூடியவனாக நீ மாறிடலாம் அல்லாஹ் காட்டிய தௌஹீதல நீ இருக்க மாட்டாய் அல்லாஹ் சொல்லுகிறார் பல வழியை பின்பற்றுபவர்களுடைய நிலைமையை நீங்கள் ஆரம்பத்திலிருந்து நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் எப் எவர் உறுதியாக கடைசி வரையிலும் தௌஹீதில் இருப்பேன் எதற்கும் சமரசம் செய்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறானோ அவன் தௌஹீதில் கடைசி வரையிலும் இருப்பான் இதுவும் சரிதான் அதுவும் சரிதான் என்று நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் அவனிடத்தில் அனைத்து பிதாத்துகளும் சிறுக்குகளும் எல்லாம் வந்துடும் அல்லாஹ் சொல்கிறான் அப்படி இறை தூதர் காட்டிய ஒரு வழியை மட்டும் நீ பின்பற்று பல வழிகளை நீ பின்பற்றி நீ நடந்தாய் என்று சொன்னால் அல்லாவுடைய வழியை விட்டு நீ தவறி செய்துடைய வழிக்கு நீ போய் விடுவாய் இது திருமறை குறா நமக்கு சொல்கிறது அப்போ ஒற்றுமை ஒற்றுமை என்ற பெயர்களில் நீங்கள் பலருடைய கொள்கைகளை நீங்கள் பின்பற்றுகின்றீர்களே ஆனால் அல்லாவுடைய வழியை விட்டும் நீங்கள் பின்பற்றக்கூடிய ஒரு மோசமான ஒரு நிலைக்கு வந்துவிடும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும் அடுத்ததாக திருமறை குரானுடைய ஏராளமான வசனங்களுக்கு பெரிய பிரச்சனையை உருவாக்கக்கூடியது இந்த தத்துவம் யார் எப்படி வேணாலும் நடந்துக்க ஒற்றுமையா நாம் இருந்து எதுவும் பேசக்கூடாது என்று சொன்னால் குரானுடைய பல வசனங்களை நிராகரிக்க வேண்டிய நிலை அல்லது அதை பின்பற்ற முடியாத ஒரு நிலைமை குரான் சொல்லுவாள் அனில் முன்கர் மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பண்பு எல்லா சொல்கிறான் ஒருவருக்கொருவர் உற்ற நண்பர்களாக இருக்கிறார்கள் நல்லதை ஏவுவார்கள் தீயதை தடுப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவனாக அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவனாக நீ இருந்தால் என்ன செய்யணும் மக்களிடத்தில் எந்த தீமையான செயல்கள் கண்டாலும் உடனே கண்டிக்கணும் அந்த தீமையான செயல்களுக்கு எதிராக நீ என்ன குரல் கொடுக்கணும் நல்ல விஷயங்களை எல்லாம் அந்த மக்களிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டும் இது மூமினுடைய பண்பு என்று அல்லாஹ் சொல்கிறார் இதை என்ன செய்கிறது ஒற்றுமை என்ற கோஷத்திலே நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு வீட்ல பாத்தியாக ஓதுகிறார்கள் என்று சொன்ன மூமினாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி போய் பார்த்து சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துடுறதா அந்த பெண்ணிடத்திலே சொல்ல வேண்டாமா அந்த குடும்பத்தினிடத்திலே சொல்ல வேண்டாமா இது மார்க்கத்துக்கு முரணான ஒன்று நபி சொல்லா அலை சொல்லம் செய்யாத ஒன்று ரசூசல்லா அலி சொல்லம் காட்டி தராத ஒன்று இந்த மாதிரி நடைமுறைத்து இஸ்லாத்தில் இல்லை என்று அவர்கள் செய்திருக்கக்கூடிய தவறுகளை நாம் சுட்டி காட்ட வேண்டாமா இப்போ இந்த குரானுடைய வசனத்தை என்ன செய்யணும் ஓரமாக எடுத்து வைத்து விட வேண்டியதா என எல்லாரும் ஒற்றுமையாக எந்த பிரச்சனையும் நாம் பேசக்கூடாது அப்படின்னு வைக்கும் பொழுது மூமின்கள் இடத்துல இருக்கக்கூடிய தீமைகள் அப்படியே வளர்ந்து 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 ஒற்றுமொத்தமாக சிரிக்கும் விதாத்துகளும் இந்த சமுதாயத்தில் புறையோடி போய்விடும் அடுத்ததா இன்னொன்னையும் வல்தக்கும் ஒரு கூட்டம் இதற்கு இருந்துகிட்டே இருக்குறான் உங்களில் இருந்து ஒரு கூட்டத்தை உருவாக்கி வைங்க நல்ல விஷயங்களின் பக்கம் அவர்கள் அழைக்கணும் கயிறின் பக்கம் அழைப்பவர்களாக நல்லதை ஏவுபவர்களாக தீயதை தடுப்பவர்களாக ஒரு கூட்டத்தினர்களை அல்லாஹால இருக்க செய்கிறார் அப்படி இருக்கும் பொழுது ஒரு கூட்டத்தினர்கள் இந்த சமுதாயத்திலேயே தீமையான காரியங்களை எல்லாம் தடுக்க வேண்டும் என்று இருக்கின்ற பொழுது என்ன வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டாலும் நடந்து கொள்ளலாம் என்று சொன்னால் எப்படி இதை தடுப்பது இப்ப அல்லாஹு தலாவுடைய இந்த வசனத்தை ஓரமாக தூக்கி வைத்துவிட்டு விட்டு இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய ஒன்றுக்காக வேண்டி தீமைகளை தடுக்காமல் இருக்க முடியுமா இப்படி இருக்குமோமே ஆனால் இதற்கு இருபது வருடங்களுக்கு முன்னால் நடந்த அநியாயங்கள் அக்கிரமங்களை கொஞ்சம் நீங்கள் எண்ணி பாருங்கள் எவ்வளவு கொடுமைகள் இஸ்லாத்தின் பெயரினால் எவ்வளவு விதமான மோசமான காரியங்கள் இந்த சமுதாயத்துக்கு மத்தியில் வந்திருக்கிறது தர்காக்கு போகாதவர்கள் யாராவது உண்டு இருக்கிறதா யாருமே ஆரம்ப காலத்தில் அப்படித்தான் இருந்தார்கள் யாரும் கண்டுக்கிறல யாரும் எதிர்த்து பேசவில்லை அதன் காரணத்தில் ஒவ்வொரு ஊர்களிலையும் தர்காக்கள் உருவானது கந்திரிகள் எடுக்கப்பட்டது அல்லாவிடத்தில் மட்டும் கையேந்த வேண்டியவர்கள் அங்கு அடங்கப்பட்டிருக்கக்கூடிய அவுளியாக்கள் இடத்திலே கையேந்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டது இதை தடுப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய நிலைமை நாம் சந்தித்திருக்கிறோம் எவ்வளவு பிரச்சனையை நாம் சந்தித்து இருந்திருக்கிறோம் எவ்வளவு உயிர்களை நாம் இழந்திருக்கிறோம் எவ்வளவு பொருளாதாரத்தை நாம் இழந்திருக்கிறோம் இதே நிலையை பழைய நிலைக்கு ஒரு இருபது முப்பது வருடங்களுக்கு முன்னால் எப்படி சிரிக்கு விதத்திலாம் மறப்போகிற இருந்ததோ அதே நிலைக்கு இதை கொண்டு போய் சேர்ப்பதற்காக இந்த கோஷத்தை போடுகிறார்கள் அல்லாஹுத்தால ஒரு கூட்டம் எப்போதும் இதை சொல்லிக்கிட்டே இருக்கணும் கண்டித்து கொண்டே இருக்கணும் இதை திருத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற நேரத்தில் நம்ம சொல்லுகிறோம் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அல்லாஹ் ஒண்ணுமே தெரியல இறைவனுக்கு ஒன்றுமே புரியல நம்ம இந்த தத்துவத்தை வைத்து முஸ்லிம்களை எல்லாம் ஒற்றுமையாக வைத்துக் கொள்ளலாம் என்ற பெயரில் இறைவனுடைய கட்டளைக்கு எதிரான அறிவுரைகளை இன்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ரசூசல்லி செல்லமுடைய காலங்களில் அவர்களுடைய காலத்தில் இருந்த அவர்களிடத்திலே பாடம் பயின்ற நபி தோழர்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் கொஞ்சம் நீங்கள் எடுத்து பாருங்கள் எப்படி எல்லாம் இருந்தார்கள் ரசூசல்லே செல்லமுடைய செயல்பாடுகளுக்கு எப்படி அவர்கள் வாழ்க்கையிலே நடைமுறையில் முழு வடிவத்தை கொடுத்தார்கள் என்பதை நீங்கள் பார்த்தீர்களானால் இவங்க சொல்ற மாதிரி ஒற்றுமை என்னெல்லாம் பார்க்கல ஊர்ல ஒரு நடைமுறை இருக்குமே ஆனால் அதை அப்படியே பின்பற்றுவோம் என்றெல்லாம் சொல்லல இன்று இருக்கிறது ரசூசலா காலத்துக்கு பிறகும் கூட நிறைய என்ன செய்கிறது தர்காக்களும் வந்திருக்கிறது சஹி முஸ்லிமில் நாம் பார்க்கிறோம் ஃபலாலா பின் உபைத் ரலி அல்லாஹன் அவர்கள் அவர்களுடைய அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்களுடைய ஒரு தோழர் இறந்து விடுகிறார்

அப்படின்னு கட்டளை விட்டவுடன் இப்போ அது சமமாக்கப்பட்டது அந்த ஊரினுடைய நடைமுறை என்ன அந்த ஊரினுடைய பழக்க வழக்கங்கள் என்ன கபு நல்லா பெருசாக கட்டி வைச்சுக்கிறது எப்படி இப்போ கட்டுகிறார்களோ அதே மாதிரி கட்ட ஆரம்பித்து தர்காக்கள் உருவாக்கப்படுகிறது இப்படி உருவாக்கக்கூடிய அந்த நேரத்தில் பலாலாபின் உபைதுல் ரலியல்லான் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இப்படி தான் செஞ்சாங்க அதனால இந்த மாதிரி நீ என்ன செய்யக்கூடாது கட்டக்கூடாது என்று ஊர் மக்களுடைய நடைமுறையை உடனடியாக உடைக்கிறாங்க இதே இது சஹி முஸ்லீமில் அழில் அலியல்லான் அவர்கள் சொல்கிறார்கள் அலா இந்த அபுல் ஐயாத் என்று சொல்லக்கூடிய ஒரு அதிகாரிக்கு அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் என்னை எந்த பணிக்காக அனுப்பினார்களோ அதே பணிக்கு நான் உன்னை நான் அனுப்புகிறேன் வலா கபரன் முஸ்ரீபன் இல்லா சவ்வை தகு நீ போய் உயரமாக இருக்கக்கூடிய எந்த கபரையும் உடைக்காமல் விட்டுவிட்டு வந்துடாது ரசூசல்ல என்னோட அவருடைய காலத்தில் என்னை அனுப்பி பூரா உயரம் உயரமாக இருக்க அடித்து தரைமட்டமாக்கி சமமாக ஆக்கிட்டு போனாங்க அதே மாதிரி நான் உனக்கு கட்டளை எடுக்கிறேன் நீ அதே மாதிரி செய்யும் எப்போ ரசூசல்லா அலிஸ்வல்லம் இறந்து அபுபக்கர் ஆட்சி காலம் வந்து உமர் ஆட்சி காலம் வந்து உஸ்மான் ஆட்சி காலம் முடிந்து அழில் அழியில்லானவர்கள் ஆட்சி காலம் வரும்போது தர்காக்கள் அங்க வந்துக்கிட்டே இருந்துச்சு என்ன நடைமுறை மக்களுடைய நடைமுறைகள் தருகா உருவாக்கிட்டே இருந்துச்சு உடனே அவர் என்ன செய்கிறார் என்னுடைய காலத்தில் அல்லாவின் தூதருடைய காலத்தில் நான் இருக்கும் போது உடைக்கப்பட்டதை போல நீனும் உடைத்து காட்டுன்னு சொன்னாங்க இவங்களை மாதிரி ஒற்றுமையாக இருக்கணும் சமுதாய மக்கள் எப்படியெல்லாம் நடந்துகிறார்களோ அவர்களுக்கு வளைந்து நெளிந்து நம்ம நடந்து போக வேண்டும் அப்படின்னு இருந்திருப்பார்களே ஆனால் இன்று ஒவ்வொரு வீட்டிலையும் ஏழட்டு தருகாக்கள் என்ன செஞ்சிடும் குடும்ப சாமிகள் எப்படி இருக்கிறதோ மாற்று மதத்தில் அதே மாதிரி நமக்கு என்ன செய்யும் குடும்ப தருகாக்கள் என்ற பெயரில் வீட்டுக்கு ரெண்டு ரெண்டு வைத்திருப்போம் ஏன் இந்த அநியாயத்தை இந்த அக்கிரமத்தை அன்றைய காலத்திலே தட்டி கேட்ட காரணத்தினால் இன்று நம்மளால் சொல்ல முடிகிறது இன்று அவர்களிடத்தில் எடுத்து பேச முடிகிறது ரசூசல்லா அலி சொல்லி இப்படித்தான் செய்தார்கள் என்று இல்லை எல்லாருமே அப்படி அங்கீகரித்து போயிருந்தார்களே ஆனால் இணை வைப்பு கொள்கை இன்னும் ஆழமாக உருண்டி போயிருக்கும் இதை விட ஒன்றை நான் ஆயிஷா நாயி அவர்கள் சொல்கிறார்கள் இதே சஹி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவருடைய கால சாதுபின் அபி வக்காஸ் அலி அல்லான் அவர்கள் இறந்தபொழுது அவர்களை பள்ளி ஆசல் வைக்க தொலை வைக்குமாறு கட்டளை இடுகிறார்கள் மக்கள் வான்கரன் நாஸ் மக்கள்லாம் மறுக்கிறாங்க அது எப்படி பள்ளி ஆசலுக்கு உள்ளே கொண்டு போய் வைப்பது மார்க்கத்தில் நீ இன்னும் சொல்ல போனால் மார்க்கத்தில் எல்லாத்துக்கும் அனுமதி இருக்கு பள்ளி ஆசல உள்ள வைக்கலாம் வெளியே வைக்கலாம் வீட்டில் கூட தொலை வைக்கலாம் ஜனாச தொலை வைக்க எல்லா இடத்துலையும் அனுமதி இருக்குது மக்கள்லாம் எதிர்க்கிறார்கள் எனவே எதுக்கு பள்ளி ஆசலில் வெளியே வைக்க மார்க் அனுமதிக்க தானே செய்யுது எதுக்கு நம்ம பிரச்சனை பண்ணணும் எதுக்கு இந்த மக்கள் எடுத்த குழப்பத்தை உண்டாக்கணும் அப்படின்னு ஆயிஷா நாயி அவர்கள் சரி வெளியே வைங்கன்னு சொல்லல கோவப்படுகிறார்கள் கோவப்பட்டு சொல்கிறார்கள் அவர்களுடைய ஒரு அற்புதமான வழிகாட்டுதல் என்னென்னா எதை சொன்னாலும் ஆதாரத்தோடு பேசி பழகியவர்கள் அவருடைய ஒவ்வொரு செயலுக்கும் ஆதாரமாக திருமறை குரானுடைய வசனத்தை

உங்களுக்கு தெரியாத ஒன்றை மறந்துவிட்ட இப்படி சொல்கிறீர்கள் என்று அங்கே கண்டித்தார்கள் இந்த செய்தி இருக்கிறனால தான் இந்த பள்ளியாசல் நம்மளால் தொலை வைக்க முடிகிறது அன்று இதுவும் கூடும் தானே எதுக்கு மக்களிடத்தில் ஏன் பிரச்சனை பண்ண வேண்டிய வெளியே வைத்தால் என்ன அல்லாஹுவின் தூதர் அவர்கள் ஒன்றை அனுமதித்து இருக்கின்ற பொழுது அவர்கள் அங்கீகரித்து இருக்கின்ற பொழுது அதில் கூடாது என்று இவர்கள் சொல்வதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்கிறது யார் சொல்வதற்கு உரிமை இருக்கிறது என்பதை அவர்கள் கேட்ட காரணத்தினால்தான் அனுமதியை பயன்படுத்த முடிகிறது ஆனால் நாம் என்ன அங்கீகரிக்காத எதிரான விஷயங்களையும் கூட நம்ம பேசக்கூடாது என்று சொன்னால் அந்த தீமைகளை எப்படி ஒழிப்பது அந்த தீமைகள் எப்போது ஒளியும் எல்லாரும் ஒற்றுமையாக வந்து விட்டார்கள் என்றால் ஒளிந்து போய்விடுமா அவனவன் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விதத்துகளையும் சிரிக்குகளையும் செய்து கொண்டு போக மாட்டானா இதேபான் இன்னொரு ஒரு செய்தி ரசூல்லாஹ் சல்லா அலிசல்லம் அவருடைய காலத்திற்கு பின்னால் உமர் பின் சத்தாப் அலி அல்லான் அவர்கள் அவங்க காலத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது சஹில் புகாரியில் இடம்பெறுக்குது தபக்காத் சாத் என்ற நூலிலும் இடம்பெறுகிறது சாயிது மினுல் முசையப் அலி அல்லான் அவர்கள் இவர்களுடைய மகன் சாயிது இவர் வந்து என்ன செய்கிறார் ஹஜ்ஜிக்கு போகும்போது பார்க்கிறார் மக்கள் ஒரு மரத்தின் கீழே பள்ளியாசலை கட்டி அங்கே தொழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்போ மாஹாதல் மஸ்ஜித் இது என்னையா மஸ்ஜிது என்ன புதுசா ஒன்று இருக்குது அப்படின்னு பாயா ரசூல்லா சல்லா அலிஸ்லம் ரசூல் சல்லா அவர்கள் பையச் செய்தார்களே தகத்த ஷஜரா இந்த மரத்தின் கீழே பைய செய்தார்கள் என்று குரான் சொல்லுகிறதே அந்த மரம் தான் இந்த மரம் அதனால்தான் நாங்கள் ரெண்டரைக்காய் தொழுதுகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தொழுகிறாங்க உடனே அவரு தன்னுடைய தந்தை முசையப்பர் அல்லான் அவர்கள்ட்ட வந்து மக்கள் இப்படியெல்லாம் தொழுதுகிட்டு இருக்கிறாங்களே இது உண்மைதானா இது இந்த மரம் தானா அப்படின்னு கேட்கும்போது முசையபுர் அலியல்லான் அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்க அடுத்த வருடம் இந்த வருடம் முடிந்து விட்டு பலம்மா ஹரஜினாமின் ஆமில் முக்மில் நசீனாகா அடுத்த வருடம் என்ன அந்த பைய செய்து அடுத்த வருஷம் போகும்பொழுது அந்த மரம் எதுன்றே எங்களுக்கு தெரியல மறந்து எங்களுக்கு எந்த மரம்னு தெரியல ஏதோ ஒரு நிழலுக்காக வேண்டி ஒரு மரத்தில் நாங்கள் உட்கார்ந்தோம் அங்க ரசூத் சொன்னால் பைய செய்தோம் அடுத்த வருடம் பார்க்கும்போது அந்த மரம் எதுன்றே எங்களுக்கே தெரியலையே இவரும் முயபுரளி அவர்கள் அந்த பையச் செய்தவர்கள் ஒருவர் அவருக்கு தெரியலன்ட்டார் சயீத் என்ற அந்த தாபி அவர்கள் இந்த மக்களை பார்த்து சொல்கிறார்கள் வா சஹாபு மூஹா இந்த நபி தோழர்களுக்கு அந்த இடம் என்னவென்று தெரியவில்லை இந்த நீங்கள் ரொம்ப ரொம்ப தெரிந்தவர்கள் தான் இதுலயே கலந்துகிறாதே கா பார்க்காத உங்களுக்கு தெரிகிறதாம் ஆனால் அங்கே கலந்து கொண்டவர்களுக்கு தெரியவில்லையாம் என்று கிண்டலாக சொன்ன செய்தியை நாம் புகாரியில் நாம் பார்க்கிறோம் இதுக்கு பிறகு இவர் சொன்னாரா உமரனுடைய காலத்தில் இப்படியே மக்கள் கூட்டம் கூட்டமாக இது ஒரு பறக்கத்து நிறைந்த மரம் இதுல இறைவனுடைய அருள் இருக்குது இதுல சொல்ல நிறைய நன்மை இருக்குன்னு மக்கள் நிறைய போய் அங்க கூட்டம் போன உடனே உமர் அவர்களுக்கு இந்த செய்தி போகிறது சாதி என்ற நூலில் தபக்காத்துல் தபக்காத்துற அந்த நூலிலே இபுனு சாத் அவர்களுடைய நூலில் நாம் பார்க்கிறோம் உடனே அந்த மக்களுக்கெல்லாம் கடும் எச்சரிக்கை விடுகிறார்கள் உமர் பின் ஹத்தாபுரல்லான் அவர்கள் என்ன விளையாண்டு ரசூ இப்படி செய்தார்களா அவர்கள் அடுத்த வருடம் போகின்ற பொழுது அங்கே போய் தொழுதார்களா அங்கே தொழும்பார் கட்டளை இட்டார்களா இது என்னையா ஒரு புதுமையான ஒரு மிதகத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள் அப்படின்னு கண்டித்து கட்டளை போட்டாங்க அந்த மரத்தை அப்பவே வெட்டி தூக்கி எறிஞ்சிட்டாங்க யாருடைய கால உமர்மின்னு கத்தாபிள்ளுடைய காலத்தில் மக்கள் எல்லாம் செய்கிறாங்க அல்லாவை தானே வணங்குறாங்க ஏயா நீ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற அவங்க வாட்டி தொழு போகட்டும் இருந்தால் இன்றைய காலத்தில் அது பெரிய ஜண்டா கொடிமரமாக ஆகி பெரும்பெரும் தாயத்துகளும் தட்டும் தகடும் அதில் இன்று தொங்கிக் கொண்டு இருந்திருக்கும் உமர் கண்டித்த காரணத்தினால் உமர் அதை வெட்டி எரிந்த காரணத்தினால் அந்த சிறுக்கை போக வைக்க முடிந்தது மக்கள் செய்கிறார்கள் என்பதற்காக வேண்டி நம்ம நாம் எல்லாத்தையும் அங்கீகரித்து வருவோமையானால் அதை அங்கீகரித்து நாம் செய்து வருவோமையானால் நிச்சயமாக அந்த தீமைகளை நம்ம ஒழிக்க முடியுமா கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் ஒற்றுமை ஒற்றுமை என்ற பெயரில் தௌஹீதனுடைய பணிகளை முடக்குவதற்கு இதை ஒரு காரணமாக வைத்திருக்கிறார்களே தவிர தௌஹீதை வளர்ப்பதற்கு அல்ல எங்க போய் தௌஹீதை சொல்றது அவன் 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 இதை சொல்வான் அவன் அவன் இதை பின்பற்றி இருப்பான் என்று சொன்னால் யாரிடத்தில் இடத்துல போய் நம்ம தௌஹீதை சொல்கிறது யாரிடத்தினுடைய தவறுகளை நாம் சுட்டி காட்டுவது எதையுமே என்ன செய்ய முடியாது நம்ம சொல்லிக்கொள்ள முடியாமல் நம்முடைய தாவா பணி அனைத்தையும் முடக்கி வீட்டில் என்ன செய்ய நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்குத்தான் இந்த ஒற்றுமை என்ற கோஷத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கணும் ரசூல்லா இல்லாஹ் அலையசல்லம் அவருடைய காலத்திலும் சரி அவருடைய தோழர்களுடைய காலத்திலும் சரி யாரும் என்ன செய்ததில்லை இதை போன்ற தாவா பணியை விட்டுவிட்டு தீமையை பார்த்து மௌனமாக இருந்ததே கிடையாது அபு அபு ஹுரைரா அளியல்லான அவர்கள் அவருடைய காலத்திலே சொல்வார்கள் அவர்கள் நிறைய ஹதீசுகளை இருந்திருக்கிறாங்க அப்ப அந்த காலத்திலே ஒரு குற்றச்சாட்டு வந்தது அக்சர் அபு ஹுரைரா அபு ஹுரைரா என்ன செய்தார் நிறைய அறிவிக்கிறாரு நிறைய சொல்லுகிறாரு இஷ்டத்துக்கு அடித்து விடுகிறாரு

இன்னல் எக் மூனமா அன்சல்னா மினல் பையனாத்தி வல்ஹு மிம்பாதி மா பையன் கிதாப் உலாய்க எல் அனுகுமுல் அணுகுமுல் அப்படின்னு தொடங்கக்கூடிய குரானுடைய வசனத்தை ஓதிக்காட்டு இந்த வசனம் இல்லைன்னு சொன்னால் நான் எந்த ஹதீசையும் நான் எடுத்து சொல்லியிருக்க மாட்டேன் அந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் மனிதர்களுக்கு நேர்வழி இதுதான் இப்படித்தான் நடக்கணும் என்பதை தெளிவுபடுத்திய இந்த குரானுடைய வசனங்களை யார் மறைக்கிறார்களோ யார் எடுத்துச் சொல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாவுடைய லேனத் சாபம் இருக்கிறது எவர்களெல்லாம் சபிக்கிறார்களோ அவர்களுடைய சாபமும் இருக்கிறது என்று திருமறை குரானுடைய வசனம் சொல்லுகிறது யார் மறைத்ததற்கு பிறகு அசுலகு பையனு அதை தன்னுடைய தவறை திருத்தி மக்களிடத்திலே தெளிவுபடுத்தி இறைவனிடத்திலே தௌபா செய்வார்களே ஆனால் நிச்சயமாக அல்லாஹத்தலாம் மன்னிப்பான் என்று அந்த வசனத்தை சொல்லி காட்டுகிறார்கள் அந்த வசனத்தில் அல்ல என்ன சொல்றான் இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய சட்டத்தை எல்லாத்தையும் நீ மக்களுக்கு சொல்லணும் மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக இந்த வேதம் இந்த நபியினுடைய கூற்றுகளும் மக்களுக்கு தான் இதை யாராவது அல்லாஹ் அவர்களை சபிப்பான் சபிப்பதற்கு தகுதியான மாணவர்கள் எல்லாரும் நம்மை சபிப்பார்கள் அதனால் தான் நீங்க என்னத்தை எல்லாம் சொன்னாலும் கூட ரசூல்லா இவல்ல கேட்ட செய்திகளை நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன்னு சொல்றாங்க இதைத்தான் நம்மளும் செய்கிறோம் இந்த ஜமாத்தும் செய்து கொண்டு இருக்கிறது எந்த ஒரு செய்தியையும் ஒளி மறைக்காமல் அதில் பாதியை மறைத்து பாதியை சொல்லக்கூடியவர்களாக இல்லாமல் குரானில் இப்படி இருந்தால் அதை நேரடியாக சொல்லணும் அதீசில் இப்படி இருந்தால் அதை நேரடியாக சொல்லணும் அப்படி சொல்வதினால் சிலர்களுடைய உள்ளங்கள் பாதிக்கப்படலாம் சில குடும்பங்களில் பிரச்சனை ஏற்படலாம் சில ஊர்களிலே சண்டைகள் ஏற்படலாம் வெட்டுக்குத்துகள் கூட வரலாம் அதற்காக நாம் என்ன செய்யக்கூடாது அல்லாவுடைய வேதத்தில் இருக்கக்கூடிய சட்டங்களை சொல்ல மாட்டேன்னு சொல்லக்கூடாது அப்படி சொல்லாமல் இருந்தால் மறுமை நாளையில இறைவனுடைய சாபம் இங்க ஊர்ல உள்ளவன் சாபம்லாம் பெருசு கிடையாது அல்லாஹ் ஒருத்தனை பார்த்து அல்ல நீ நாசமாக போக அல்லா சொல்லிவிட்டான் என்று சொன்னால் மறுமையில் வெற்றி அடைய முடியுமா யாரை சொல்லுவான் நமக்கு தெரிகிறது தர்காக்கு போகக்கூடாது பாத்தியா ஓதக்கூடாது மோளுது ஓதக்கூடாது இதெல்லாம் பயங்கரமான இணை வைப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மக்களை பார்த்து சொல்லாமல் இருந்தால் அல்லாஹ் என்ன செய்வான் நம்மளுக்கு லேனத் நீ நாசமா போகன்னு சொல்லிடுவான் மறுமையில் நமக்கு வெற்றி கிடைக்குமா இதற்கு பயந்துதான் அபு குறைரா அலியல்லான் அவர்கள் இந்த மக்களுடைய எல்லா விமர்சனங்களையும் தாங்கி கொண்டு எல்லா ஹதீசுகளையும் எடுத்து சொன்னாங்க அதே மாதிரி தான் நம்முடைய ஜமாத் எத்தனையே உரிய பிரச்சனைகள் இன்று நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம் இந்த பயான்களுக்காக வேண்டி எவ்வளவு இடையூறுகள் எவ்வளவு பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஏற்படுத்தினாலும் பரவாயில்லை நீ திட்டினாலும் சரி நீ ஏசினாலும் சரி கேலி பண்ணாலும் சரி கிண்டல் பண்ணாலும் சரி இந்த எஸ்எம்எஸ்ல கூட கேலி பண்ணி கிண்டல் பண்ணி இன்று வரும்பொழுது கூட எஸ்எம்எஸ்கள் வந்து கொண்டே தான் இருக்குது சரி இப்போ இந்த மாதிரி என்ன ரசூசல்ல காலத்தில் இல்லாததா இதுக்கு முன்னால் உள்ள நபிமார்களை கேலி பண்ணாததா கிண்டல் பண்ணாததா இதையெல்லாம் செய்யத்தான் செய்வார்கள் என்று பொறுத்து கொண்டு இந்த மக்களிடத்தில் உண்மையான கொள்கைகளை எடுத்து சொல்கிறோம் என்றால் மறுமையினுடைய வெற்றிக்காக இறைவனுடைய லேன தனக்கு வரக்கூடாது என்பதற்காக அதனால் நீங்கள் என்ன செய்யணும் ஆழமாக யார் குரான் ஹதீசை சரியான முறையில் ஒளிவு மறைவு இல்லாமல் உண்மையாக எடுத்து சொல்கிறார்களோ அந்த நேர்மையாளர்களுக்கு பின்னால் நீங்கள் இருங்கள் அந்த நேர்மையானுடைய கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த போலி ஒற்றுமை பேசக்கூடியவர்களுடைய பின்னணியில் அவருடைய கருத்துக்கள் நீங்கள் என்ன செய்யாதீர்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் அது திருமறை குரானுக்கும் ஹதீசுக்கும் மாற்றமானது அவர்கள் எதை சொன்னாலும் எதிர்த்து நீங்கள் கேள்வியை கேளுங்கள் நபி சொல்லா அலிசல்லுடைய காலத்தை ஒப்பிட்டு நீங்கள் கேளுங்கள் திருமறை குரானுடைய வசனங்களை காட்டி அவர்களுக்கு கேளுங்கள் மூசா நபி பிரிக்கவில்லையா ஈசா நபி பிரிக்கவில்லையா மற்றவர்கள்லாம் இந்த ஒற்றுமையை வலியுறுத்தி இருக்கிறார்களா பிரச்சனைகள் என்பதின் காரணத்தினால் கொள்கையை சொல்லாமல் போயிருக்கிறார்களா என்பதையெல்லாம் நீங்கள் ஆழமாக பதிய வைத்து கொண்டு இந்த மாதிரி கொள்கைக்கு எதிராக இருக்கக்கூடிய கொள்கைக்கு எதிராக நடக்கக்கூடியவருடைய உண்மையான சுயரூபத்தையும் நீங்கள் வழங்கிக் கொள்ளுங்கள் இவர்கள் ஒற்றுமை என்ற பெயரில் இந்த தௌஹீதை வளர்க்க விடாமல் ஓரிரை கொள்கை மக்களிடத்தில் சேர விடாமல் ஆக்குவதற்குத்தான் இந்த காரியங்களை ஒற்றுமை என்ற வேஷத்தை போற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அவருடைய உண்மையான நோக்கம் ஒற்றுமை இல்லை என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் எல்லாம் அல்லாஹு தாலா நாம் அனைவர்களையும் திருமறை குரான் சொன்ன அடிப்படையில் நபி வழியில் சொன்ன அடிப்படையில் இந்த ஓரிரை கொள்கை எவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியிலையும் எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக ஆக்கி அருள்வானாக அல்வானாக வாஹிருதான் அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வரமத்துலாஹி வரகா Ekber